ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரு பெரிய சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோஸ் அப்லோட் பண்ணி. இனிமேல் நான் கரெக்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷனாக இருந்ததுனால என்னையால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இட்ஸ் கரன்சி கலெக்ஷன். என்னோடய ஹாபி பார்த்திங்கன்னா காயின் கலெக்ஷன், கரன்சி கலெக்ஷன், அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் கலெக்ஷனும் பண்ணிகிட்ருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் அது டல்லு, ஏன்னா போஸ்ட் எல்லாம் அவ்வளோ வீட்டுக்கு வர்றதில்ல, அதனால் அது இப்போ பண்ணுறதில்ல. பட் கரன்சி கலெக்ஷனில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு 1 ருபீலேருந்து ஒரு 50 ருபீஸ் வரைக்கும், இது வந்து நிறைய நீங்கள் இப்போதைக்கு பழக்கத்தில் இல்லாத ருபீஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். கரன்சி, இந்தியன் கரன்சி எல்லாம் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 1 ருபீ. 1 ருபீ பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் வந்து 1 ருபீ நோட்டு மட்டும் ரிசர்வ் பேங்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாது. அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அதை வந்து வெளியிடுவாங்க. இதை வச்சு ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சனில் கேட்டால் சொல்லுங்கள். அதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா 1 ருபீ காயினும் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது 74 வந்தது, இது அதுக்கப்புறம் 80s அந்த டைம். இதுக்கு பாருங்கள், இதுக்கு மேட்சிங்காக இந்த 1 ருபீ காயின் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இதுக்கு மேட்சிங்காக பேக் சைட்லேயும் அப்படி எக்ஸாக்ட் மேட்சிங்காக அதுக்கு 1 ருபீ காயின்ஸ் இருக்கும். அதுவும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது வந்து இதில் ஒரு 2-3 அந்த மாதிரி இருக்கும். இது இப்போ 2017 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெளியிட்ட 1 ருபீ நோட். இது வந்து நான் ஒரு பண்டில் ஒரு கெட்டு வச்சுருக்கேன். தட் மீன்ஸ் 100 நோட்ஸு. இது வந்து இப்போ ஒரு குட்டி 1 ருபீ வருது பார்த்தீங்களா, அதுக்கு மேட்சிங்காக இந்த 1 ருபீ நோட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸாக்ட் மேட்ச், ஈவன் அந்த சைஸ் கூட கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி இது ஒரு கட்டு நான் வச்சுருக்கேன். இது எனக்கு எப்படி கிடச்சிச்சுன்னா என் ஹஸ்பண்ட் கொடுத்துரு. ஸோ இது நான் என்னோடய கலெக்ஷனில் வச்சுருக்குறேன். இப்போது இது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா இது அவ்வளோவா ஒன்றும் பெருசாக மக்கள் கையில் வந்த மாதிரி நான் பார்க்கல. நான் தான் எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சேன், எல்லோரும் ரொம்ப அதிசயமாக பார்த்தாங்க. பட் மக்கள் கையில் அந்தளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை இது. இந்த 1 ருபீ நோட்டு இது வந்து நான் என்னோடய கலெக்ஷனில் வச்சுருக்கேன். எக்ஸாக்டாக இருக்குது. அப்படியே ஒரு கட்டு நான் பத்திரமாக வச்சுருக்கேன், செலவு பண்ணாமல் வச்சுருக்கேன், பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு வச்சுருக்கேன். அடுத்தது 2 ருபீ நோட்டு. இந்த 2 ருபீ நோட்டுக்கு மேட்சிங்கெல்லாம் காயின் கிடையாது, ஏன்னா அதில் காயின் சிம்பிளே இல்லை பாருங்கள். இதெல்லாம் இப்போ எல்லாம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. இதெல்லாம் பேன் பண்ணிட்டேன் என்னன்னு தெரில. இதெல்லாம் இப்போ வெளியிடுறதே இல்லை. இதுவும் இது இது வேறு, அது வேறு, இது வேறு நோட்டு. இது ஒரு மாடல், அது ஒரு மாடல். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஆரியப்பட்டாவுடைய அந்த சேட்டலைட்டை வந்து பேக் சைடில் போட்டிருப்பாங்க, இந்த 2 ருபீ நோட்டுக்கு பேக் சைடில். இது 5 ருபீஸ். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. ஒரு 90s பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பார்த்துருப்பீங்க. 90s அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி நோட்டில் எழுதவே எழுதாதீங்க. இது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு பெரிய லாஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த 5 ருபீஸ் இப்போ அவ்வளோவா இல்லை. இந்த மாதிரி ஒரு 3 வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 5 ருபீ இதெல்லாம் இதுவுமே எல்லாமே சேம் தான். இதில் ஒரு 4 வச்சுருக்கேன் கரெக்ட். இது கொஞ்சம் டார்க் ஷேடாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது இப்போ கொஞ்சம் அங்கங்கே இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் நோட்டை விட காயின்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறதுனால இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியல. இது வந்து இப்போதைக்கு நீங்கள் அங்கங்கே பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு 5 ருபீ நோட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா 10 ருபீ. இதுவும் இப்போ அவ்வளோவா கிடையாது. இதையும் நான் என்னோடய கலெக்ஷனில் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ இது முடிஞ்சு இதுக்கப்புறம் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற 10 ருபீஸும் முடிய போகுது. ஏன்னா புது 10 ருபீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால கூடிய சீக்கிரம் அந்த இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற 10 ருபீஸையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த நோட்டும் இதெல்லாம் ஐ திங்க் 90s இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது இப்போ நிறைய இது ஒரு 2000 அந்த டைம்லலாம் இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ இதுவுமே இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா இதுவுமே இருக்காது. நான் ஸோ அதனால் நான் அதையுமே என் கலெக்ஷனில் சேர்த்து வச்சுனேன். இதில் பார்த்தீங்கன்னா காந்தி தாத்தா தெரிய மாட்டார், அசோகா சக்கரம் தான் தெரியும். இது வந்து டிஃப்ரெண்ட்டான 20 ருபீஸ் நோட். இது மெஜாரிட்டி யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. இதை என் கலெக்ஷனில் நான் வச்சுருக்கேன்.
கொஞ்சம் வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த 20 ருபீஸ் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனால் இதையும் நான் சும்மா கலெக்ஷனில் வச்சுருக்கேன். கொஞ்சம் நியூ 20 ருபீஸாக இருக்குதுனால இந்த 50 ருபீஸையும் நான் இப்போ கலெக்ஷனில் சேர்த்துட்டேன். ஏன்னா புது 50 ருபி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, அதனால இது கூடிய சீக்கிரம் இதுவுமே பேன் பண்ணிடுவாங்க. அதனால் 50 ருபீஸையும் என்னோடய கலெக்ஷனில் சேர்த்தாச்சு. அது போக என்கிட்ட வந்து இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் காயின்ஸ் நான் என்னோடய கலெக்ஷனில் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் இன்ட்ரெஸ்ட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் எல்லாமே இந்தியன் காயின்ஸ் தான். 1 ருபி 2 ருபி அதில் அந்த பேக் சைடில் டிஃப்ரெண்ட்டான ஒரு அகேஷனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி காயின்ஸ் இதெல்லாமே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.